தேவாலயம் அத்வயேன கல்பிதமா பாவாபி அத்வயேனங்க பிரம்மா அத்வயதா சிவா துவைதம் எல்லாமே கல்பிதம். அப்ப எது சத்தியம்னு கேட்டா அத்வைதம்னு வர முடியல. அத்வைதம் சத்தியம் சிவம் இந்த அத்வைதங்கிறது துவைத காலத்திலையும் அத்வைதம், துவைதம் எல்லா காலம் அத்வைதம். துவைதங்கிறது அத்வைதம், துவைதங்கிறது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல துவைதம், அப்புறம் ஒரு காலத்துல துவைதம் இல்லை. ஆனா அத்வைதம்ங்கிறது துவைத காலத்திலையும் அத்வைதம், துவைதம் இல்லாத காலத்திலையும் அத்வைதம். இப்போ ரஜு சர்ப்பம் அப்படின்னு எடுத்துக்கோமானால் சர்ப்ப காலத்திலையும் ரஜு, அப்புறமும் ரஜு. ஆனா சர்ப்பத்தை வந்து நம்ம எப்பவும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்பவும் ஒரு சர்ப்பம் இருக்கு, மிச்சா சர்ப்பம் இருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. ஆனா மிச்சா சர்ப்ப காலத்திலயும் ரஜு ரஜு தான். அந்த விதத்துல பாட்டு இந்த அத்வைதாங்கிறது இருக்கு. இது துவைத காலத்திலையும், அதாவது கல்பனை இருக்கும் போதும் அது இருக்கு, கல்பனை இல்லாத போதும் இருக்கு அப்படிங்கிறதுனால இதுதான் நிர்பயம். பயம் இல்லாத ஒரு நல்ல நிலை அத்வைதான். அத்வைவாயம் அத்வயேனுக்கு கல்பிதா பாவாசி அத்வயம் என்ற தஸ்மான் அத்வைதா அம்மோன்யாசாசத்தை சொல்றார். பூர்வஸ்லோகார்த்தத்தை ஹேதும் ஆக, இது முன்னாடி சொன்ன ஸ்லோகத்துக்கு காரணத்தை கண்டிக்கிறார். ஹேதுமாக என்னன்னு சொல்லுது நான் ஒரு காலத்துல ரஜு இல்லை அப்படின்னு ஒரு கல்பனை பண்ணி பார்த்துக்கோம். அப்ப எது சத்தியம்னு சொல்றது? ரஜுவ சத்தியம் சொல்றதா, கற்பத்தை சத்தியம்னு சொல்றதா? இது குறிப்பிட்ட காலத்துக்கு ரஜு, குறிப்பிட்ட காலத்துக்கு கற்பம் சொல்லிட்டு சமமா போடு எதுவுமே கல்வி சொல்றாங்க. ஆனால் அப்படி நல்ல வேலை இல்லை. கற்ப காலத்திலும் ரஜுவா இருக்கு, அதனாலதான் ரஜுவ நாம சத்தியம். இல்லையா, அது எல்லா காலத்திலும் எது இருக்கோ, அதாவது வேற விதமான கல்பனை ஏற்படும் போது கூட எது மாறாத நிலையிலும் இருக்கும், அதுதான் அந்த விதத்துல இந்த அத்வைத ஆசிரியர் நிச்சயதா பரமாவதுதான் என்று கேட்டார். கல்பனா காலத்தையும் அப்படியே இருக்குங்க. இதுதான் நினைக்கிறார். அபந்தி கற்ப தாராதிபதி அத்வைத ரஜேந்திரன் பதா அப்பா ரஜுல இல்லாத வஸ்துவத்துதான் அதை கல்பனை பண்ண முடியும். இருக்கிறத வச்சு கல்பனை தெரியுது, எது இல்லையோ அப்படி தெரிய எடுத்துக்கிட்டு கல்பனை. ரஜுல கற்பமும் இல்லை, ஹாரியும் இல்லை, தண்டமும் இல்லை, இதெல்லாம் இல்லை. எது இல்லையோ அது அதுவாக தெரிகிறதுன்னு சொன்னா இதான் கல்பனம். அதை இன்னும் கேட்டுங்க, அத்வைதம் கல்பித்தான், அதனால ரஜு சத்திபா. அது கல்பனா அந்த சர்ப்பமோ வேற தாரையோ தெரியும் காலத்துல கூட அயன் சர்ப்பா அயன்னு சொல்லி ரஜுவை காண்பிக்கணுமா. அயன் அப்படின்னு சொல்றது எழுதாமல் இருக்கக்கூடிய வஸ்துவை காண்பிக்கிறது. இது சர்ப்பம், இது தண்டன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இந்து பார்த்தீங்கன்னா அது கல்வித்து இருக்கிறதுனாலதான் அது தெரியுதுதான். அதுவும் சுத்தமா அது தெரியவே தெரியாது. ஆகையால ரெண்டு ரூபத்தையும் அது கல்விக்கப்படும். அதாவது ரஜு சர்ப்பமாக தெரியும் காலத்துல ரஜு ரஜுவாகவும் சர்ப்பமாகவும் கல்விக்கப்பட்டது. ரஜுவாக இருந்தே அப்படி கல்விக்கப்படும்.
பிராணாதிபதி அனந்தி அகத்திரேவ அவித்தியமானி அகத்திரம் அவித்தியமானி அவித்தியமானி ஓ வாக்கு கட்டு போட்டு பண்ணா இதை கல்விடு இந்த அத்வைதம் கல்விடம் இல்லாத பிராணாதி பிரபஞ்ச ரூபமாக இந்த சத்தியமான ஆத்மஸ்வரூபம் கல்பனை செய்யப்பட்டு இருக்கிறது. அதுவும் கல்பனையாக எது தெரிகிறதோ அது பரமார்த்தம் இல்லை. கல்விக்கப்பட்டதாக எது நினைக்கிறோமோ அது பரமார்த்தக கல்விகள் இல்லை. அப்பிரகல்வியை மனதில் பிரசித்தாவாக உபலட்சணை கட்டியது தேனத்திலே இருக்கு. இது ஒரு பிரமாணம் நம்பினார். சத்தியம் வந்து கல்விக்கப்பட்டது இல்லை அப்படிங்கிறத எப்படி நான் நம்புறது அப்படின்னு கேட்டால், மனசு வேலை செய்யாதிருந்தால் அப்பிரகலிதே மனசு மனசம் ஒரு கலனமும் சொன்னால் அது செய்யக்கூடிய காரணம். அது தன்னுடைய வியாபாரத்தை நிறுத்திவிட்டு அப்படின்னு சொன்னால் எந்த துரிதமாவது தெரிகிறதா தெரியவில்லை. அப்பிரகலிதே மனசு பிரகலிதம் ஆனார மனது திடமாக இருக்கும் போது துரிதங்கிறது பிரதிபாதிக்கிறதோ உள்ளது உபலகம் கட்டுகிறது எனக்கு மனசு பிரகலனம் ஆனாலும் சரி ஆனாலும் சரி ஆத்மம் காட்டுக்கிறது ஆத்மஸ்வரூபம் காட்டுக்கிறதுல காட்டுக்கிறதுக்கு மனசு பிரகலனம் மனசு வந்து அசைஞ்சால்தான் துவைதம் காட்டுக்கிறது. மனசு வேலை செய்யலைன்னா துவைதம் காட்டுக்கிறது. அதனால என்ன ஆத்மா மனசு வேலை செஞ்சாலும் காட்டுக்கிறது வேறாலும் காட்டுக்கு அதனாலதான் ஆத்மா வந்து கல்விகள் இல்லை என்று நாங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வந்து சத்தியங்கிறத கொண்டிருக்கிறோம். ஆத்மா பிரகலனமாக்கி மனசுதான் கலனமா இருக்கிறது தவிர ஆத்மா வந்து கலனம் இல்லை ஆத்மா பிரகந்தத்தில் உபலப்தமான ஆத்மாவாக பரமார்த்தம் மனசு வியாபாரமானால்தான் துவைதம் பெரிய துன்பம் அப்படின்னு இருந்தால் அப்ப அந்த துவைதம் உண்மையானது மனக்கல்விடமா அதனால கல்வி பிரசந்த துன்பமான மனசு மனப்பிரகலனங்கிறது இல்லாவிட்டால் இந்த துவைதங்கிறது தெரியவே இல்லை. ஆனால் புதுப்பு இருக்கிற ஒரு துவைதம் அதனால இதை பரமார்த்தமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனாலதான் ஆபத்துன்னு சொல்றேன். ஆத்மனாஜிவன் கல்விக்கப்பட்டது கற்பங்கிற ரூபத்துல ரெண்டு கல்விக்கப்பட்டது. ரெண்டு கல்விக்கப்பட்டதே கற்பெல்லாம் கல்விதான் ரெண்டு வாழ்க்கவும் கல்விதான் அதனால கல்விதான்கிறது அசைந்து கல்வித கல்பனா கல்வனா விஜயா கல்விதா கல்பனா அப்படிங்கிறது தனாத்மக தியானி. இந்த தியானம் பண்ணுங்கிறது அந்த தன அதுல எது பாதிக்கிறதோ அதுதான் கல்பனா விஜயா அந்த விஷயத்தை கல்விதான் நாம நினைக்கிற மாதிரி கல்விதா
அதனாலதான் ஆனா இளம் ரஜத்துங்கிற இடத்துல ரஜத்தமும் அதுல தெரிகிறது, இளமும் தெரிகிறது. இளங்கிறது அந்த வாஸ்தவம் இது இருக்கும் அதற்கான இதுன்னு சொல்றோம் இல்லையா. ஆனா அதுவும் அந்த அந்த தனாத்மக ஞானத்துல அந்த எது வாஸ்தவமோ அதுவும் தெரிகிறது, அதோடு சேர்ந்து எது அவாஸ்தவமோ அதுவும் தெரியுது. ரெண்டு கலந்து தெரியாது. சத்தியாமிருக்கு மிகவும் இருக்கு அப்படின்னு சத்தியமும் நிச்சயம் ரெண்டும் சேர்ந்து கலந்து தெரியுது. அதனால இப்ப என்னாச்சு, அந்த கல்பனைக்கு விஷயமாக இருப்பது சத்தியமும் தான் அசத்தியமும் தான். அதனால கல்விதான ரெண்டும் சொல்லலாம். அதனால ஆனா ஒண்ணு சத்தியம் சத்தியமாக இருந்து அது அபிஷானமாக இருந்து கல்பிக்கணும், இன்னொன்னு ஆரோக்கியமாக கல்பிக்கணும். கல்பனையில விஷயம் தான், ரெண்டுமே விஷயம். ஆச்சரியம் அதிஷ்டானமும் விஷயம், ஆரோக்கியமும் விஷயம். அதிஷ்டானம் ஆரோக்கியமும் ரெண்டா தெரியும். இந்த ரெண்டுமே நமக்கு பிரமையில பாதிக்கிறது. அதிஷ்டானம் இல்லாமல் வெறும் ஆரோக்கியம் பாதிக்கிறது உண்டோ இல்லையா? வெறும் ஆரோக்கியம் தனியாக பாதிக்க, ஆனா அது ஒரு அதிஷ்டானத்தோடு சேர்ந்துதான் பாதிக்க. அந்த அதிஷ்டானம் தன்னுடைய சொந்த ரூபத்தில் பாதி கேட்டாலும் ஒரு ரூபத்தில் ஏதோ ஒண்ணுன்னு சாமி நமக்கு பாதிக்க வரும் தனியும். அதனால அதை கல்பிதான் கல்பிதா கல்பனா விஷய அப்படின்னு அந்த பிராணியானது பாதிக்கக்கூடிய பொருள் அது ரெண்டு. அது போல பிராணாதி பிரபஞ்சமும் அதுக்கு அதிஷ்டானமாக இருக்கக்கூடிய அத்வைதமான ஆத்ம தத்துவமும் இது ரெண்டுமே கல்விதான் பிரபஞ்சம் பாதிக்கின்றது. இது பாதிக்காம எதுவும் பாதிக்கல. அத்வைத பரமார்த்தப்பட்ட ஆத்மனா அந்த அத்வைங்கிற அந்த பாவம் இருக்கு, அது பரமார்த்தம் இருக்கு. கல்விதமாக இருந்தாலும் பரமார்த்தம் இருக்கு. சர்வது கல்வித அப்பட போட்டுங்க எல்லா விதமான இதில் சொன்னா ஆரோக்கியம் அந்த கடன்கள் எல்லாத்துக்கும் ஆசிரியம் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் அதன் ஆத்மா கல்பிதா இந்த ஆத்மா இருக்கு நிஜ ஆத்மா இதுவே கல்விக்கப்பட்டது அத்வயம் அத்வைதத்தை. ஆனா வாசங்கிறது பதா ஏக சுவாவம் இல்லை, அது அத்வயங்கிறது பதா ஏக சுவாவம். அதனுடைய சுவாவம் அத்வயம். அத்வயமாக தெரிஞ்சாலும் அத்வயமாக தெரிஞ்சாலும் எப்படி தெரிஞ்சாலும் அத்வயமா இருந்துருக்காங்க. அதனால சதா நீதான் ஒரு பக்கம் நின்றுட்ட சாவையில் அகத்திய நீவாரம் அத்வயம் என்று கல்விதான். உத்தரார்த்தம் பாருங்கோ இது அன்யாருக்கு சாவாம் அத்வயமெய்வ கல்பிதா அப்படின்னு கேட்டுக்கேன். ஏதாவது பிராணாதி பாவா இந்த ரூபத்தினால்தான் அது கல்விக்கப்பட்டிருக்கு. அதனால் அதோடு இது கல்விக்கப்படுறது, இதனோடு அது கல்விக்கப்படும். ஏதாவது பிராணாதி பாவாக அத்வயம் என்ப சதா ஆத்மனா விகல்பிதா. அது காரணம் நம்பிக்கிறார் நிராசு கல்பனா இருக்கக்கூடியது. ஆதாரம் இல்லாமல் கல்பனை வராது. அதனால் சர்வ கல்பனா என்பதற்குவா ஆத்மனா அத்வயத்தை அவ்வியபிச்சாரா எல்லா கல்பனைக்கும் ஆதாரமாக இருப்பதனாலே அது மாத்திரமில்லை அந்த அத்வயங்கிற அந்த பொருளும் அவ்வியபிச்சார ஒரு நாள் ஒரு சமயமும் இல்லாம போகல. ஒரு சமயம்னா என்ன கல்பனா காலத்திலும் கல்பனை இல்லாத காலத்திலும் ரெண்டு காலத்திலும் அது அவ்வியபிச்சமாக இருக்கு. எந்தாலும் ரெண்டாயிரம் அப்படின்னு சொன்னா இது என்ன அர்த்தம்னா ஒரு காலத்துல இதோட இருக்கு, யானத்தோட இருக்கு, ஒரு காலத்துல அது இல்லை, யானங்கிறது அது இல்லை அப்படின்னு சொன்னா இது இல்லை. இப்போ கல்பனா காலத்துல பிரபஞ்சம் தெரிஞ்சு கல்பனை போயிட்டு இருக்கணும்னா சத்தியான காலத்துல பிரபஞ்சம் தெரியல. என்னாச்சு இது வித்தியாசம்
அந்த ஆத்மசோதம் இருக்கு இது எதுவாக இருந்து போகிறதோ ஆத்மசோதம் தெரியலேன்னு தெரியலேன்னு தெரிஞ்சுக்கிறது வேற விஷயம். அது அஜ்ஞானம், அஜ்ஞானம் தெரிஞ்சுதான் அஜ்ஞானம். தெரியாத விஷயத்துல ரொம்பவும் தெரியாத விஷயத்துல அஜ்ஞானம் இருக்கு. ஆனால் இது தெரியல சரியும் சொல்றது தெரியுது, அதுக்கும் ஆதாரமாக சாட்சியாக தெரியலே. ஆக அந்த மாதிரி பாருங்க தெரிவுபடுறாங்க, அது எல்லா சமயத்திலும் இருக்கு. உங்களுடைய மங்களத்தை கிடைக்கக்கூடிய இன்னொரு அதுவம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஏன் சிவம்னு தெரியும். அத்வைதம் சிவம்னு சொன்னாரு, இந்த சிவம்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இப்படி இல்லாதது அதுவம் ஆனதுனால இருக்கும் இந்த காரணத்தை காட்டுறேன். சிவம் அதிகம், சிவம் சொன்னா நிர்பயமான சொல்லும், அதுவம் சொன்னா பயம் உண்டு. நாராபூதம் ஒரு தத்துவம் இருக்கணும், மிருகத்துவம் இது இல்லையாட்டாது ஒருவருக்கு இல்லை. ஆத்மஸ்வரூபத்திலே பிரபஞ்சமாக தெரியக்கூடிய வஸ்து உண்மையில் வேறான ஒருவருக்கு இல்லை. அது உண்மையா வேற வஸ்து இல்லைங்கிறத எப்படி தெரியுது? வேற இடமே தெரிஞ்சிருக்கு இல்லைங்கிறது எப்படி தெரியுதோ அது ஒத்துழைப்பு. இந்த வஸ்து தெரியுது, தெரியலன்னா அதை ஒத்துக்கவே முடியாது. தெரியறத வச்சுதான் அந்த ஒத்து ஒத்துக்கிறோம். ஒத்து எப்படி தெரியுது? இன்னும் அடம் இல்லை. ஏன் படம் வேறு படம் வேறுனு தெரியுதா இல்லையா? அப்ப கடமும் படமும் வேறு தான் இருக்கணும். அப்ப நானாக்க இல்லைன்னு எப்படி சொல்றது தெரியுது அப்படின்னு கேட்டால் தெரியலன்னு நான் சொல்லலை. ஆனால் ஆத்மபாவேன பரமார்த்தஸ்வரூபேன நிரூபியமானம் தெரியுது. ஆனால் அதை நிரூபணம் பண்ணி பார்த்தா தெரியுது. நிரூபணம் பண்ணாம விசாரிக்காம பார்த்துட்டு இருந்தா தெரியும். ஆனால் அவருடைய தத்துவத்தை நிரூபணம் பண்ணி பார்க்க
அதனாலே காணாது சம்சார ஜாதம் இதன் இத்தனை சம்சார ஜாதம் பிரபஞ்சம் இருக்கு. இந்த எதற்கு ஆத்மபாவையில பரமார்த்த பொருள் இருக்குமான இதனுடைய உண்மையான பொருளும் என்னன்னு நிரூபம் பண்ணி பார்க்கும்போது சுதந்திர பூதம் நானா என்ன தெரியாது. இன்னொரு திருஷ்டாந்தம் யசா ரஜ்ஜுஸ்வரூபேன பிரகாசேன நிரூபியமான நானாபூதா கல்வித சர்வா அப்படி சொல்வது சர்ப்பம் தெரிகிறது. இந்த சர்ப்பத்தினுடைய சர்ப்பத்தை விசாரித்து பார்த்தானா சர்ப்பம் தெரிகிறது. ஆனா அந்த சர்ப்பம் அந்த ரஜுவ காட்சிகள் வேறான சர்ப்பம் அப்படின்னு சொல்ல முடியுமா? மண் பானங்கிறது ஒரு உதாரணம் தான். மண் பானம் இந்த தந்து நூலு வக்ரம் அப்படின்னு இங்கேயும் உதாரணமா சொல்லலாம். மூணு வக்கரம்ன்றது மூணு வேற வக்கரம் வேற அப்படின்னு தெரியும். ஆனா விசாரித்து பார்த்தா நூறுதான் வக்கரம். மூணுதான் வக்கரமா காணப்படுறது அப்படின்னு சொல்லணும். மூணு தனியா எடுத்து வக்கரத்தை பண்ணிட்டு மூளை தனியா எடுத்துக்க முடியுமோ? முடியாது. பானையை பண்ணிட்டு எந்த மண்ணால பானை பண்ணினாலும் அதை தனியா எடுத்துக்க முடியாது. ஆக இந்த மண்ணு தான் அந்த ஆதாரத்துல தெரியாதுன்னு தெரியாது. அது என்னாச்சு பின்னமாக பார்க்கும் போது பின்னமாக தெரிஞ்சாலும் இதை விசாரித்து பார்த்தா பார்த்தா இது வேற இல்லைனா விசாரிக்காமல் பார்த்தீங்கன்னா நூல் இல்லை நூல் வேற ஒரு வருஷம் வேற இருக்கான் மண்ணு வேற பானை வேற இது தெரியல சொல்லுவாங்க. ஆனா மண்ணுதான் பானை அப்படிங்கிறது விசாரிக்காரு அந்த மாதிரிதான். சரி, மண் பானைங்கிறதுல மண்ணை காட்டிலும் பானை கண் இல்லை அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? அந்த மாதிரி இந்த ஜெகத்து ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் சரியான இல்லை. ஆனால் மண்ணில் இருக்கக்கூடிய பானை மண்ணாகவும் பானையாகவும் இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு பானையாக இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படிங்கிறது அப்புறம் அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால மண்ணை காட்டிலும் அது வேறு இல்லைன்னு சொல்லலாமே தவிர அதுக்காக பானையே இல்லைன்னு சொல்ல முடியாது.
ஆனா பாறை பொம்மை ஒழுங்கியே அப்படி பார்த்துட்டு பிரபஞ்ச எல்லாமே ஆத்மாவை காட்டிலும் வேற இல்லைன்னு சொல்லிக்கலாம். இப்படி இருக்கக்கூடிய மகர்ஷிகள் பிரபஞ்சோபசமமான
இந்த அத்வைய தத்துவத்தை சாட்சாத்கார நம்பியிருக்கான். இதை ராக பய குரோதாதி சர்வதோஷம், அவன் எப்படி இருந்தா அவர்களுக்கு ராகம் பயம் குரோதம் இவங்க என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் எல்லாமே கலந்து அவ ஆனந்தில இல்லை. சுந்தராக பயக்ரோதாக முன்பிதி இதுதான் சர்வதா முன்பிதி மனநிலை சீரழி தத்துவத்தையே நண்டுதான் அந்த மனிதர்கான் ஒரு உண்மையான தத்துவமும் அது விவேகபுதி. அதனால்தான் விவேகியா இருந்திருக்கா வேத பாறை வேத பாறைதான் அவகத வேதாந்தார்த்த தத்துவி ஜானகிரி வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய தத்துவத்தை அவகமும் தத்துவத்தை நம்ம அகாஸ்தானமாக பரோட்சமாக தெரிந்து கொண்டவர்கள். அயம் ஆத்மா இந்த ஆத்மா வேறையோ அப்படிதான் இருக்கு அதுதான் நிறுவிகல்பம் அப்படின்னு பாக்கல. அவளுக்கு முன்னாடி ஆத்மா தெரியுன்றது நமக்கெல்லாம் தெரியக்கூடிய ஆத்மா இருக்கு. இந்த ஆத்மாவை இப்படியாக அந்த தத்துவத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். உபலப்தா வேதாந்தார்த்த தற்பனை வேதாந்தார்த்த தாற்பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு இப்படியாக அந்த ஆத்மா தெரியுதுன்னா அந்த ஆத்மாவுக்கு இன்னொன்று இருக்கிறார் பிரபஞ்சோபசமா. பிரபஞ்சத்துக்கு அது உபசமம், அதாவது பிரபஞ்சம் இல்லைங்க பிரபஞ்சமே இல்லாத ஆத்மஸ்வரூபம் தெரியல. எல்லா பிரபஞ்சமும் சாந்தமாயிடும். பிரபஞ்சத்துக்கு சொல்ற பிரபஞ்சா துவைதேட விஸ்தாரா அதுல பிரபஞ்சம்னு பேரு. ஆத்மாவை தவிர்த்து வேறு எதெல்லாம் தெரியுது, எத்தனை தெரியுது, எத்தனை ஆத்மாவை தவிர்த்து உள்ள விஷயம்னு சொன்னா கணக்கே பண்ண முடியாது. அதுதான் துவைதேட விஸ்தார அதைவ அத்வயா அத்வயம் அத்வைதம் முன்னாடி அத்வயதான் சொன்னாலும் இப்படியாக அவ பார்த்திருக்கான்னு சொல்லுவது விகதோஷையிலேவ பண்டிதை வேதாந்தார்த்தப்படை சன்னியாசி ஆத்மா திரட்டும் சக்தியா இந்த ஸ்லோகத்திலே காத்தும் சொல்ற தோஷம் இல்லாத பண்டிதர்கள் அதுவும் வேதாந்தார்த்த தற்பரமான சன்னியாசிகளாக அதாவது வைராகியத்துகள் உங்களுக்கணும் அப்படி இருக்கிறவர்களுக்கு தான் இந்த ஆத்மாவை பார்க்க முடியும். இப்படியாக பார்க்க முடியும். இதுக்கு விபரீதமாக இருந்தால் முடியாது. நான் எந்த ராஜாதி கருத்தை பேசுவோம் பக்ஷபாதி தரிசனம் கார்த்திகாதி உத்தேசிக்கிறார்கள். ராஜாதி கருத்தை பேசுவோம் விவேகம் வேதாந்தமே எடுத்து எடுத்துக்கலாம். வேதாந்திங்கிற ஒரு அபிமானம் இருந்தாலும் கூட ஆபத்துதான். ஏன்னா இவன் ஒரு வேதாந்தருக்கு ஒரு வாக்கியத்தை ஒரு அர்த்தம் சொல்லிதான் இருக்கிறேன். இன்னொருத்தன் அதில் பற்றி சொல்லி இப்படி கிடைக்காது வேற மாதிரியே சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுவான் தெரியுமா? முதல்ல இருக்கிறவன் அது இல்லை என்னோட இருக்கிறான் என்று இருக்கான் சொல்லுவாங்க. ஆக எவ்வளவுதான் தெரியாகும் அப்படின்னு அடங்கிருப்பான். நீ அடங்கிருக்கிறான், நீ அங்கே அடங்கிருக்கிறான், அதாவது தான் சொன்னது சரியாக இருக்கும் அப்படின்னு காமிக்கிறான். நான் சொல்றதுல இன்னொரு கற்று சொன்னா கேட்க முடியாது. அப்பாவே இருந்தாலும் ஏற்றுக்கிறாரு சரியா? அப்ப என்ன ஆச்சு? அது இணையாட்டிங்கன்னா தான் சொன்னது சரியா தான் இருக்குன்னு பாப்பம் பண்ணணும் ஒரு அப்படின்னா
அப்போ ராஜாண்டி கேட்டாங்க அவங்க அந்த ஆசத்தோடு காப்பிட்டோம் அதை பார்த்து பேசணும். இப்படி உள்ளவா வேணா கார்த்திகன் இருக்காவே கார்த்திகன் மாத்திரம் இல்லையே வேதாந்தியும் வேதா எல்லாருக்குமே இது இப்படித்தான் அப்படின்னு சொல்லி கார்த்திகன் ஒரு ஆகிரகம் அந்த உத்தரவுனால அவனுக்கு ஆப்பம் அவங்களுக்கு இல்லாடி ஆபரகம் தான் இருக்கணும். கார்த்திகாரன்னா அன்னியன் கார்த்திகாரிக்கு அதனால வீரராக பயப்போகா அப்படி இருந்தால்தான் அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கணும். அது இல்லாதவர்கள் மாற்றாது கார்த்திகன்னு சொன்னா கேட்க வேண்டாம் அந்த ஆகிரகத்தையும் தேடி போகணும். அதனால அதனால அவங்கெல்லாம் இது தெரியாது. அந்த தௌர்லபம் அந்த ரொம்ப துர்லபம் ரொம்ப துர்லபம் அப்படின்னா கிடைக்காதே அதனால எங்களா பிரயத்தனம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக இல்ல இருக்கு விதிக்கலாம் அதுவே ரோதையே இருக்கு அத்தெல்லாம் சமதப்பிராப்தே ஜடவன் லோகமாகு பிரம்மா ஏவம் விதிப்பா ஏவம் இந்த ஆத்மஸ்வரூபத்தை பற்றி வேதாந்தத்தை விசாரம் பண்ணி இந்த மாதிரியாக இருக்கின்ற தத்துவத்தை தெரிந்து அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். யோகது எஸ்மா சர்வாவர்த்த விசாரூபத்துவா அத்வயம் சிவம் அகலும் பயிலாத ரூபம் அது அப்படின்றது இந்த ரூபம் பண்ணோம் அதையே அதா ஏதும் இருக்கா ஏன் இந்த ஆத்மஸ்வரூபத்தை இப்படியா தெரிந்து கொண்டு அத்வந்தை யோகரு உங்க முடிவு அத்வைதத்தை தெரிஞ்சிருக்கிறதாக இது இருக்கின்றோம். அதனால அந்த மாதிரி பண்ணணுங்கிற ஆசை உண்டா அப்படின்னா இந்த தாராளம் அத்வைதத்தை சந்திக்கலாம். அப்படி போனா சொன்னதுலாம் இந்த பாதிக்கிறதுக்காக உங்களுக்கு நிதியை செலவிடுங்கள். அதா இப்படி இருந்தா எப்படி இருந்தார் பாரதம் அப்படின்னு சிந்தாமல் சமுதிரத்தில் உங்களுக்கு பிரமதமா அப்படின்னா யாராலும் சந்திக்கலாம். அந்த மாதிரி பண்றது இந்த நம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் அனைத்தே தான் சொல்றேன். இதை போன்ற எப்படி முதல்ல காரணத்தை வச்சு அவதன்யா அனாதிருவன் நன்மையா அப்படின்னு அறிகிறேன்.
நம்பைய வீட்டுக்காரன் அந்த சாப்பிடறாங்க மண்டலங்கிறது வெளியில காமிச்சிக்க கூடாது அப்படின்னு. ஆனால் கடன் வாழ்வியல் இருக்காது, வாழ்வியல் வந்து அவர்
இது கலன தேகம். ஆத்மஸ்வரூபத்துல சேமகிங்கிறது தியானம் பண்ணுவோம், இது அகல தேகம். இந்த மாதிரி இதை தவிர வேற வாதத்தினாலும் கிடையாது. போஜனாதி பஞ்சவஹார நிமித்தம் ஆகாசவது அகலம் ஸ்வரூபம் ஆத்மதத்துவம் ஆத்மனோ நிகேதம் ஆச்சரியம் ஆத்மஸ்தம் ஈஸ்வரஸ்ய ஆனதி மன்யதே யதா ததா ததோ தேகா நிகேதோ யஸ்ய ஸ்வயம் ஏவம் சராசர நிகேதோ வித்வான். பிரமாண ராஜ்யம் ரெண்டு நிகேதம் எதிர்பார்க்கணும். அந்த ஜீவன் முக்கிய அகலமான ஆத்மஸ்வரூபத்திலேயே ஸ்திரமாக இருக்கிறவன் அப்படின்னு சொன்னாமல் நிகேதா ரெண்டு இருக்கிற அவனுக்கு இருக்கிற இடம் அப்படின்னு சொன்னார். கதாதி அப்ப எதாவதாகவே அந்த விசாதனா சரீரத்துக்கு வேண்டிய உபாயத்தை பயிற்சி ஏற்படணும். இது ஆகாராதிகளுக்காக ஆகார பங்குவகாராதிகள் அந்த சமயத்துல அந்த ஆத்மாங்கிற இடத்துலேருந்து இறங்கி தேகத்துல வருவான். அந்த இடத்துக்கு வருவான். அதனால அவன் எங்க இருக்கான்? தேகத்தில் இருக்கான். அதுக்காக அதனால அகலம் அபரூபம் ஆத்ம தத்துவம் ஆத்மனோ நிவேதம் ஆச்சரியம் ஆத்மஸ்தியும் வித்தியிருக்க. அந்த பொருத்தத்தை இருந்தே இருக்கான், அதை விட்டுடல. ஆனா கொஞ்சம் மறந்து அதுலேருந்து நழுவி இந்த ஸ்தலம் சரீரம் இருக்கு அதுல வரான். இது மன்னியது அந்த மன்னியது சதா சலோ தேகான் கேது. அது இல்லாத அகல நிவேதம் தேவையான அதாவது ஆத்யாத்மிகம் வாக்கியம்னு ரெண்டு தத்துவத்தை சொல்லியிருக்கார். வாக்கியம்னா பிருத்திவியாதம், ஆத்யாத்மிகம் சொன்னா சரீரம்னு தேகாதி லட்சணம். இந்த ரெண்டு தத்துவத்தையும் அவன் புரிஞ்சுக்கிறான். எப்படி புரிஞ்சுக்கிறான்னா, இது பரமார்த்த தத்துவம் இல்லை, சர்ப்பாவிதே கொப்பல மாயா விரோதித்த ஆபத்து. இந்த ரஜுடைய சர்ப்பம், இந்த சர்ப்பத்தினுடைய தத்துவம் சொன்னா அபத்து சொல்லியிருக்கிறது அவருடைய தத்துவம். வாசாரம்தான் விசாரோ நாமசேகம் இருக்கிறது. பிரபஞ்சம் கூட வாசாரம்தான் விசாரம் நாமசேகம் தான் சொல்லியிருக்கிறது. அப்ப இப்படியாக அது இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிறானா? அதே சமயத்துல ஆத்மாக்கியாந்தர அஜக அபூர்வ அனபர அனந்தர அபாத்திய கிருஷ்ண ததா ஆகாரோ சர்வத சூக்ம அஜல நிர்குண நிஷ்கல தத்துவத்தின் ஆத்மா தத்துவம் இருக்கிறது. அந்த மாதிரி ஆத்மபுரு ஆத்மதான் இருக்க அதான் தேவை.
அசத்துவதற்கு தத்துவதற்கியாக இல்லாத அஜ்ஞானி சித்தம் ஆத்மத்தையில பிரதிபலனாக அது சித்தம் இருக்கு பார்த்தீங்களா அந்த கண்ண அதையே நானு விதமா வச்சிருந்தேன். அதோடு இல்ல அந்த சித்தம் எப்ப சலனம் அடையிறதோ இப்ப இவன் சலனம் அடைஞ்சு விடுறான். சித்த சலனமான சலிதம் ஆத்மானம் மன்யமான தத்வா சலிதம் தேகாதிபூதம் ஆத்மானம் கதாச்சித் மன்னிட்டு தேகா சித்தம்னா சித்தத்தோட நிற்காரு வெளியில பெரியம் எல்லாமாக தன்னை நினைச்சு போடுறான். அப்போ பிரத்யோகம் ஆத்ம தத்வாதி அவன் விவகாரமாக ஆத்மதத்துவத்திலிருந்து வருகிறான் அவத்துவதற்கு வராதவன் ஒரு பையன் ஆத்மாவா இருப்பான் ஒரு பையன் அனாத்மாவா இருந்திருக்கான். அப்படி இல்லை சமாதி தேவனுக்கு கதாச்சி தத்துவபூதம் பிரசன்னம் ஆத்மானம் மன்னிட்டு இதான் மத்திய தத்து வீதா சுத்தி மதனா ஆத்மவிதே இந்த ஆத்மவித்து இதன் போல ஒருவன் நிற்க ஒருவன் அப்படின்னு இருக்க மாட்டான். ஏன்னா ஆத்மனா ஏகரூபத்வா ரூப பிரத்யவனாதம் பவாச்ச ஏன்னா ஆத்மரூபம் எப்பவும் வரைய மாதிரி இருக்கு அதுவும் என் வழியில் வரவே முடியாது. அது அது வந்து சம்ஸ்கார அனுபவிக்கிறார் சம்ஸ்கார அனுபவம் அப்பிரசித்தோ அவனுக்கு அவன் தெரியாவது சொந்தா தெரியுது அவன் அங்கே ஆத்மரத்தை இதே ஆத்மரத்தை